ஏக்கே வாடகப்பா காடா வாடகப்பா வந்தாச்சு சீக்கிரம் வாங்க அவன் அப்பவே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா போயிட்டு வரப்பா வரடா சின்னவனே அதெல்லாம் வீட்டுல வச்சுக்கலாம். அந்த மனசை எங்கேயோ முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. மணி பரிசுக்கு சிப்பை போடு. ஐயா நீங்கள் எதுக்கு கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. வீதியில் விட்டு வேட்டியை உருவினா எந்த மனுஷனுக்கு தான் கோபம் வராது? என்னங்க நீங்கள் சும்மா வேட்டியை உருவி உருவினா அவரை எத்தனை வாட்டி அமனப்படுத்துவீங்க? அது அம்மனம் இல்லடி, அவமானம். இந்த டிரான்ஸ்பார்மர்லாம் எனக்கு பிடிக்காதா? அண்ணா அண்ணா எங்க வையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கலாம். மறுபடியும் பாரு. இல்ல எங்க வையனுக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கிறேன். வாங்க. என்ன சம்பந்தம் இவ்வளவு மேக்கப்? என்னடா பாக்குற? வானவரன் இல்ல, நம்ம வானவரன். அவங்க குடும்பம் ஒன்ற தங்கச்சி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நடு வீட்டுல உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுற? வீடேறி வந்தவங்கள்ட்ட அதுவும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணு, போய் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துடும். இந்த அமனிக்கா இருக்குல்ல, அதுக்கு தான் ஊர்லாம் இதே பேச்சா இருக்கு. அது கூப்பிட்டு வந்துடும். அப்புறம் இந்த பம்பு செட் ராஸ்குட்டியில் அவனும் வரும். ஏன் அமனிய, நான் என்னமோ உன்ற சொத்தப்படுங்க வந்த மாதிரி உம்முன்னு இருக்கிற. ஆமா, என்ற மருமகள் அங்கே போயிட்டான், காலேஜுக்கு போயிருக்கான். ஆ வாங்க 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 வாங்க. சரி விஷயத்துக்கு வருவோம். என்ற பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நாங்கள் தாங்க இந்த விஷயத்த உங்கள் முன்னாடியெல்லாம் பேசினா சரியாக இருக்கும்னு தான் உங்களெல்லாம் வர சொன்னேன். இவர் பசங்களை தான் உங்களுக்கு தெரியுமே, டிவிலெல்லாம் பேசியிருக்காங்களே. எங்களுக்கு தெரியுங்க. குடும்பத்தோடு வந்திருக்காங்களே, எங்கே நம்ம குடும்பத்துமானத்தை வாங்கிடுவாங்களோ நீங்களாம் நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். அண்ணா நீங்கள் பேசுறது ஒன்றும் புரியலீங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைங்க, என்ற பிள்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்குது. உங்க பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? ஆனா படிப்பெண்ணுங்க அழுது பெரிய படுப்பு. என்ற வைய எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறானுங்க. ஒரு நாள் வாத்திய அடிச்சு போட்டா, அம்மா அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு வந்து அழுதானுங்க. நான் படிப்பு நிறுத்தி போட்டுனுங்க. ஆனா நீங்க வேற, அவனுக்கு கை நாட்டு கிடையாதுங்க. அவனுக்கு கையெழுத்து அவனுங்களே போடுவானுங்க. ஏனுங்க, அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு நஞ்சா உஞ்சா தோட்டம் துறவு பத்து தலைமுறைக்கு சொத்து பத்தாவதுக்கு மூணு மில்லு வேற இருக்குதுங்க. அதுல ஒரு மில்லு உங்க பையன் கொடுத்து நிர்வாகம் பண்ண சொல்ல வேண்டிய பையனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டுமேன்னு விட்டு வச்சிருக்கோம். நாலு வெத்து செவத்தையும் ஒரு மிஷினையும் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களே? 19 வருஷம் ரத்தமும் சதையுமா வளர்த்த பொண்ணு எப்படி தூக்கி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். நாங்க எடுத்துக்கிறோம், மருமகளை தலைமையா வச்சு தாங்க மாட்டா. முட்டா பயலுக்கு முரட்டு பயலுக்கு பொண்ணு கொடுத்தவன் எட்டாவது திருமணையில் மொட்டை அடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஊர்ல சொலோட சொல்லுவாங்க. என்னது அப்ப என் பையன் முட்டா பையன் சொல்றீங்களா? இல்லைங்க, முட்டா பயலுக்கு என் பொண்ணை கொடுக்கறது இல்லைன்னு சொன்னேன். சமந்தி, எங்களுக்கு சாட மாட பேச்சு தெரியும். ஒரு பையன் முட்டா பயலா இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு பொண்ணு தான் ஓடுகாலியா இருக்கப்படாது. அடுத்த ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு பையனோட கையை பிடிச்சிருவோம். ஓடுகாலிக்கிறியா? என் பையன் முட்டா பையனா உன் பொண்ணு ஓடுகாலிதா? இந்த பேச்சே தேவையில்லையா? உன் பையனுக்கு என்ற பொண்ணு கொடுக்குற மாதிரி இல்ல. கிளம்பு. அண்ணா அண்ணா இடத்துக்கு சும்மா டென்ஷன் ஆகுறீங்க. நாம எல்லாம் சமாதானமா பேசி நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை. உசுரா போனாலும் வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டேன். கிளம்பு. இங்க உக்கிட்டா இல்ல உங்க ஊருக்கு வந்த உக்கிட்டா? சிவா, வீடேறி பேச வந்தவங்க கிட்ட பேசுற நாகரிகமா? நாகரிகத்தை உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து இந்த பக்கம். ரொம்ப தகலாறு பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. கூப்பிடுற சுரே. ஒரு நிமிஷம். இது வரைக்கும் இந்த அண்ணாமலை உனக்கு எதிரிடா, சரி நண்பன்டா. இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நல்ல எதிரியா நல்ல நண்பனா பார்த்துருக்கேன். இனிமே இந்த அண்ணாமலை நீ நல்ல விரோதியா பார்க்க போற. குறிச்சு வச்சுக்கோ இந்த நாள் உன்னோட டைரி கேலண்டர் 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 கேலண்டர்.